இப்போ வந்து அந்த நீங்க சொன்ன அதே ஸ்டெபிலிட்டி ஸ்டில்னஸ் மௌனத்தினுடைய இன்னொரு தன்மை மௌனமாவே தொடர்ந்து இருந்தீங்கன்னா இதுதான் என் சொரூபம் ஸ்டில்னஸ் தொடர்ந்து இருக்கிற மௌனம் தான் மௌனம்னு ஒரு தனி சத்தம் கிடையாது கரெக்டா பேச்சற்ற இடம் தான் ஆனா உண்மையா இது தாட் அற்ற இடம் நம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம் வெளியில சத்தம் போடாதீங்கன்னு சொல்லுவோம் சத்தம் போடாதீர்கள்னு போடுவாங்க அது பேச்சு சத்தம் பேசாதீர்கள் கூட போடுவாங்க அது பேசக்கூடாதுன்னு அர்த்தம் நினைக்க கூடாதுன்னு போட முடியுமா ஆனா உணர்ந்தா நினைப்பு இல்லாம போயிடும் நம்ம சொரூபம் இதுவே கிடையாதுன்னு உணர்ந்தோம்னா அதுவே ஊற ஆரம்பிச்சிடும் இங்க அஷ்ட ஐஸ்வர்யமும் கொட்டுங்க அவ்வளவு விளையாட்டு தான் விளையாட்டே தான் அது விளையாட்டே தான் இந்த மகாலட்சுமி விளையாட்டு மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி விளையாட்டு மனைவி ரோல் ஒன்று இருக்கும் அம்மா ரோல் ஒன்று இருக்கும் மகள் ரோல் ஒன்று இருக்கும் சமுதாயத்தில் ஒரு ரோல் இருக்கும் உண்மையில் இந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து சும்மா அந்த அந்த இந்த வாசனைகளோட ஒரு சேர நான்பவத்தோடு எழுந்து அதோட மறையும் எதுவும் பர்மனண்டா கிடையாது பர்மனண்டா இல்லைன்ற ஒரு சத்தியம் நம்ம கிட்ட ஊறி பர்மனண்டா இருக்கிறது சைலன்ஸும் ஸ்டில்னஸும் தான் தாட்ஸும் ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படின்றதுல நம்ம போய் என்ன பண்றோம் அதுதான் கருவறை நம்மளுடைய உண்மையான சுரூபம் மௌனம் நினைப்பற்ற மௌனம் அங்க இருந்துகிட்டே தான் இங்க ஒரு ஒரு எண்ணத்தை பேசுறது கூட நான் எங்க இருந்து பேசுறேன்னு சொல்றேன் அதுதான் சொல்றேன் நான் மௌனத்துல இருந்தே பேசுறேன் கான்ட்ரடிக்டிங்கா இருக்கும் நீங்க என் பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு கோகசியம் இருந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா மௌனத்தை தான் அது சொல்லிக்கிட்டே இருக்கு திருப்பி திருப்பி விதவிதமா கரெக்டா மௌனத்துக்கு தானே நான் உங்களை டிரைவ் பண்றேன் ஸ்டில்னஸுக்கு தானே டிரைவ் பண்றேன் ஆனா டிரைவ் பண்ற வஸ்து வந்து அசைஞ்சு அசைஞ்சு பேசுதா இல்லையா நிறைய வார்த்தைகளை சொல்லுதா இல்லையா என் பாடி லாங்குவேஜாவும் இருக்கு நானும் ஒரு உருவமா இருக்கேன் நான் உள்ளுக்குள்ள நான் எதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உருவமா இருந்தாலும் அசையாத ஸ்டில்னஸ் சொல்றேன் ஃபார்ம்லெஸ் ஸ்டில்னஸ் சவுண்ட்லெஸ் அதாவது தாட்லெஸ் சைலன்ஸ் இது ரெண்டு தானே இந்த பேச்சு ஓயாம அசைஞ்சு சொன்னாலும் பேசி சொன்னாலும் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருந்தாதானே நீங்க சொல்ல முடியும் புரியுதா நான் உணர்ணுன்றது இல்ல அதுவே பேசுற அளவுக்கு பண்ணிட்டேன் ஸ்டில்னஸே பேசிச்சுன்னா நீங்க ஆழ்ந்த வருத்தத்துல ஸ்டில்னஸே தானங்க உங்க சுரூபமா இருக்கு உங்க உடம்பாவும் அங்க இருந்தது அதுதானே உடம்பினோட உயிர்ப்பும் நீங்க வந்து மகாலட்சுமி தூங்க போனீங்களா இல்லையா நேத்திக்கு அப்போ இந்த அத்தனை லட்சணங்களும் இப்ப இருக்கிறது என்ன மகாலட்சுமி வந்திருக்கிறவங்க புரியுதுங்களா இங்க வந்திருக்கிறவங்க இங்க வந்து சத்சங்கத்தை கேட்டுக்கிட்டு கேள்வி கேட்கறவங்க எல்லா விதமாகவும் இருக்கிற அத்தனை பேரும் நேத்திக்கு ராத்திரி இல்லை ஆனா அத்தனை பேரும் அத்தனை பேருமா இன்னைக்கு இருக்கிறவங்க நேத்திக்கு பூரா இருந்தவங்க அத்தனை பேரும் தானங்க அந்த உடம்புக்குள்ள மனமாகவும் உடம்பாகவும் புலன்களாகவும் நாட்டங்களாகவும் அந்த சந்நிதியை ஸ்டில்னஸ்ல வியாபிச்சு கிடந்துதா இல்லையா இருக்க முடியுமா இல்லையா ஃபேன் சுத்துதுங்க விங்ஸ் தானே சுத்துது நடுவுல ஹப்புன்னு ஒண்ணு இருக்கணும் இல்ல சுத்தாம தேர் ஓடுதுங்க அச்சு ஓடலையே தேர் அச்சு கார் ஓடுதுங்க ஆக்சில் ஓடலையே சைக்கிள் ஓடுதுங்க சைக்கிள் ஹப் வீலுக்கு நடுவில் ஹப் ஓடாதே அது 360 டிகிரிஸ்க்கும் பொட்டன்ஷியலா நிக்கிற மாதிரி இருக்கும்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தன்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜிய கரெக்டா ரிம்மு தானே சுத்துது அதுல தானே நீங்க டிராவல் பண்றீங்க அந்த மாதிரி 5 கோஷன்களுமே சும்மா தட்டா மேல சுத்திக்கிட்டு இருக்க அதுக்குள்ள நீங்க உள்ள ஆங்கர் ஆகணும் அதை நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டேன் இது இன்னர் சயின்ஸ் இது உள்கடக்கிற ப்ராசஸே இதுதான் இந்த சயின்ஸ்ல செட் ஆகுறது பேர் வெளியில பார்க்கும்போது ஆப்போசிட் மாதிரி இருக்கு நான் அச்சலமா இருந்தேன்னு அசைஞ்சு ஏதாவது செய்ய மௌனமா இருந்தது மௌனம் வந்து சுபாவமா மாறிடும் அச்சலம் வந்து சுபாவமா மாறிடும் உண்மையா சுபாவம் அதுதான் உண்மையா சுபாவம் அதுதான் அதை ரெகக்னைஸ் பண்ணப்படுறது புரியுதுங்களா இப்ப என்ன ஆயிப்போச்சு அது இது சுபாவம் மாதிரி ஆயிப்போச்சு உலகம் இப்ப பாரு இத வா 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 இந்த கிட்னி இருக்கிறதுக்கோசம் ஒரு பையன் அடிச்சு அடிச்சு போவானே அப்படியில அந்த மாதிரி வாடா டே தடியா சும்மா உட்காந்துருக்கு வாடா வாடா
அப்படின்ற அந்த சீண்டும் உலகம் ரிமோட் மாதிரி உங்களை அப்படியே வித 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 விதமா எல்லாம் உறவுகளா பொருளா வித விதமான பயிற்சிகளா என்னென்னவோ பண்ணுவோம். நீங்க அதாவது அதேதான் அதே வடிவில் அவன் என்ன சொல்றான், கேட்டும் நான் கேட்பும் கேட்காம இருந்தேன் அப்படின்னு சொல்றான்ல ஒருத்தன், அவன் போய் கிட்னியே லாஸ் பண்ணிட்டு வந்து ஏயா இது ஏயா முதல்லயே சொல்லு அப்படின்னு கேட்டா, நான் அப்பவே சொன்னேன் நீ எங்க கேட்ட, நான் அப்பவே சொன்னேன் இல்ல, நான் எப்படி கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கேன் அது மாதிரி நீ இருன்னு சொன்னேனா இல்லையா, யோ நீயா சொல்லக்கூடாது, டீ கடைக்குள்ள இருக்கிற அவன் டீ ஆத்திரம் உன்ன கேட்பான், எனக்கு 3 மாசம் ஆச்சு ஒரு கிட்னி எடுத்துன்னு நல்ல வேலை இப்ப தெரிஞ்சுட்டீங்கல்ல. சீண்டல் நடக்கட்டும், உங்ககிட்ட நானே இல்லாதப்ப எப்படி நீங்க சிட்டப்படுவீர்கள், உங்க தாட்ஸ் வந்து குதிக்க கூடாதுங்க, உங்க தாட்ஸுக்கு வேகம் இருக்குன்னா நான் இருக்குன்னு அர்த்தம், பின்னாடி என்ன என்ன இப்படி சொல்றாங்களே என்ன இப்படி சொல்றாங்களே என்ன 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 என்னையோட போய் சேர்ந்து அந்த தாட்ஸ கொண்டாட ஆரம்பிச்சீங்கன்னா வேகம் இருக்குன்னு அர்த்தம். தியானம்னு கூட எடிங் கொடுக்க கூடாதுன்னு வேணா எது நான் எது நான் என்ன சொல்றேன் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் இதெல்லாமே பண்ணாதீங்க, 24 மணி நேரம் இதையே பண்ணுங்க, சகஜமா இருங்க, எது வந்தாலும் நீ வந்துட்டு போ, யார் வேணா உள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும் நம்ம, புரியுதுங்களா, யார் வேணா என்ன கருத்து வேணா கூறலாம், இது சட்டசபை மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்களேன், ஒத்தனும் வரமாட்டோம், ஏன்னா இங்க ஸ்பீக்கரும் இல்ல யாரும் இல்லை கேட்பாரும் இல்லை எதிர்கட்சி இல்ல ஆளுக்கட்சி இல்ல தெரிஞ்சு விட போ, ஆமா ஆமா அசட்ட சபையா மாத்திருங்க, யார் வேணா வாழடா கேம், அதனோட சூக்ஷ்மமே அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்துக்குள்ள கூட அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஒருத்தன் இல்லப்பா, அவுட்டே பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாங்க, நீ கடந்துதான் பாருன்னு சொல்றாங்க, அவங்க உள்ள சும்மா விளையாட்டா சொல்றாங்க கடவுள் அப்படின்றாங்க, நான் நிறைய இன்டர்பிரிட்டேஷன்லாம் வச்சுட்டு இருக்கேன், அந்த இன்டர்பிரிட்டேஷன் பிரகாரம் தான் அந்த கடவுள வெளில தான் பார்ப்பேரே தவிர அப்படின்னு நம்ம இடம் பிடிக்கிறோம், அதுக்கு வேண்டியதை வாங்கிக்கோன்னு சொல்றாங்க, உணர்ச்சியில கொந்தளிக்க போறீங்க வெளியில இல்லையே, ஸோ சீண்டல் எல்லாம் வெளியதானே, அதெல்லாம் ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனதையே நம்ம எடுக்க போறோம், அப்போ அது என்ன பண்ணோம், உள்ள ஏற்கனவே இருக்கிறவங்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்றது மாத்திரம் கன்ஃபார்ம்டு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே வாசனைகள் நிறைய இருக்கு, அதுக்கே நம்மளுக்கு ஜோலி சரியா இருக்கும், அதோட எப்படி அதையே எப்படி டீல் பண்றோம், யார் வேணா அங்க இருக்கலாம் அப்படின்னு காத்தால எழுந்த உடனே அறிவிப்பு அப்படின்னா ஒத்தனையும் காணும் சரிங்களா, யார் வேணா என்ன வேணா வந்துட்டு பண்ணிட்டு போகலாம் என்ன அப்படின்னா, ஐய இவன் ஒண்ணுமே மதிக்க மாட்டேன்டா, அவன் ஒரு படத்துல சொல்லுவேன் இந்த பக்கம் கொஞ்சம் அடி ஒண்ணுமே தெரியலன்னுவான், நான் அடிச்சியா சரி இந்த பக்கம் அடி பார்க்கலாம் அப்படின்னுவான், அடிச்சுட்டு போவா, அதெல்லாம் ஆக்சுவலா ப்ராக்டிக்கல் காமெடி, வடிவேலுக்கு புனஞ்ச காமெடிகள்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கல், ஆன்மீகத்துக்கு ரொம்ப செல்லுபடியாகும், யாருக்கோ அப்படின்வான் புரியுதுங்களா, அப்படியே நீங்க வந்து உதறணும் எல்லா கதாபாத்திரத்தையும், ஓனர்ஷிப் கொண்டாடுற கதாபாத்திரியா நினைவா வைக்க மாதிரில அப்படின்னுடா, இல்ல சூடு சொரணம் இல்லையா இல்ல அவங்ககிட்ட கூட சொல்ல வேண்டாம் உள்ள இல்லைன்னு சொல்லிக்கலாம், அப்போ உங்க சீண்டல்லாம் அங்க வந்து அப்ரூவ் பண்றீங்கன்னு அர்த்தம், ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டுல வெளியிலேருந்து பிரச்சனை வராது, இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சீண்டி 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 கருத்து கூறி 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 ஒரே யுத்தம் நடக்கும், ஒரு மனசே பண்ணும், ஒரு மனசே ஒரு தெரு கூட்டத்தில் இருக்க ஒரு தெருவில் இருக்கிற 5 நாயா மாதிரி நின்று உள்ள சடை போட்டு ஏன் கத்துறோம் என்ன பண்றோம்னே தெரியாது, என்ன இந்த பூமியில வந்து ஒழுங்கா இது ஒரு சயின்ஸா ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, இதை உபயோகப்படுத்தி வாழ்க்கையை என்னமோ அந்த உடம்புக்கு வளர்க்குற மாதிரியும் உடம்பு திங்கரா இன்னும் மாத்துறாங்க புரியுதுங்களா, உடம்புக்கு பதவி பட்டம் பெரிய பெரிய இதெல்லாம் கொடுக்குறாங்க விருதுகள்லாம் கொடுக்குறாங்க, பட் உண்மையா வந்து சயின்ஸ் செட் பண்ணும், சயின்ஸ் என்ன உள்கடை விஞ்ஞானம், அதனால எல்லா எதுவுமே சீண்டல் எப்போ ஆகும்னா நான் இருக்குன்னா நீங்க வந்து பெற்றபாரீங்கன்னு அர்த்தம், டிஸ்டர்பாரீங்க டிஸ்டர்பன்ஸ் ஓகே சொல்லிட்டீங்கன்னா நடக்க போறதே கெடுதல் தான் அப்படின்னு நீங்க இறங்கிட்டீங்கன்னா கெடுதலுக்கு கெடுதல் உண்டான மரியாதையே போயிடும் கரெக்டா,
அது கெடுதலே பண்ண முடியாது. சரியாம்மா, சகஜமாக்குங்க. இதை வந்து அதான் நீங்க காத்தால உட்கார்ந்த பிறகு தான் பண்ண முடியுது, நடந்தா பண்ண முடியல அப்படின்னு நினைச்சுக்கிறேன். உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மகாலட்சுமியினுடைய சைக்காலஜியை அதையே சகஜமாக்குங்க. புரியுதுங்களா? பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டே படிக்கும் தெரியுமா, விளையாடிக்கிட்டே அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். படிக்கட்டு ஏறி இறங்கி ஏறி இறங்கி சொல்லிட்டே போவோம் ரைமை. உடம்பு முக்கியம் இல்லை, எங்க எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் வந்து உள்ளுக்குள்ள கோ சென்டர்ல வாழறவனுடைய நீங்க சுத்தி சுத்தி வரணும். அதுதான் நேத்திக்கு கூட தலைப்பு என்ன போட்டிருக்கோம்னா, உள் நிற்பவர்கள் உள் கடக்கும் பாக்கியம் பெற்றவர்கள்னு போட்டிருக்கேன். மகாலட்சுமி அப்ரூவ் பண்ண போறேன் இந்த அல்வா பண்றது மூலமா அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா அல்வா அல்வா ஆயிடும். அப்படியெல்லாம் சேலஞ்ச் பண்ணாதீங்க, அது ஈகோ சேலஞ்ச். புரியுதுங்களா? ப்ரூவ் பண்றது இது பண்றதே கிடையாது, நெகிழ்ந்து இருக்கிறது. விட்டு கொடுத்து நானே விட்டு கொடுத்தாதான் நல்லா ஜெயிக்க முடியும். நான் இல்லாம பண்ணினா சூப்பரா சக்சஸ் 100% மார்க் வாழ்க்கைக்கும். அதுதான் அஷ்ட ஐஸ்வர்யம் சொல்றேன் நான்.